வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் அதை பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு கோடான கோடி நன்றி இப்போ அந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வாக்கிய கணித முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அல்லது மீன லக்கணத்துக்கு எப்படி இருக்கும் ரெண்டையும் சேர்த்தே சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் லக்கணம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் எங்கே இருக்கார் பதினொன்றாவது வீட்டில் இருக்கார் லாப வீட்டில் இருக்கார் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு சனி பகவான் எங்கே இருக்கார் மகர வீட்டில் வந்து பலம் பெறுகிறார் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் குல தெய்வ ஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு குடையவர் பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷனுக்கு பதினொன்று குடையவர் உங்களுக்கு அவர் பன்னெண்டாம் அதிபதி உங்கள் லாபத்துக்கு பதினொன்றில் பலம் பெறுறார் உங்கள் லாபாதிபதி பலம் பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்ற துர்ஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போ உங்களுடைய மூத்தவர்களுடைய கருத்து வேறுபாடு வரக்கூடிய காலம் இது உங்கள் ஊரில் உங்கள் பூர்வீகத்தில் ஒரு ஏதோ ஒரு குலதெய்வம் கோயில் போன இடத்துல உங்களுக்கும் உங்களுக்கு மூத்தவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரக்கூடிய காலம் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது பூர்வீகம் அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் பதினொன்றுங்கிறது மூத்தவங்க எட்டுங்கிறது அவங்களோட ஒரு கழகம் வரக்கூடிய காலம் உங்கள் ராசியை பார்க்குறாரு சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய காலம் உங்கள் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய காலம் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது குழந்தை அதுக்கு நேராக ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்காந்து வலுப்பெறுகிறார் குழந்தைக்கு யாரேனும் திருமணம் முடியலை கல் பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுருவார் அதே மாதிரி எனக்கு வருமானம் பெருகுமா வருமானம் பெருகும் எட்டுங்கிற தடையை நீக்கி அஞ்சுங்கிற குழந்தை எட்டுங்கிற தடையை நீக்கி ஏழுங்கிற திருமணம் முடித்து கொடுத்துருவாரு அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் கோயில் கோயில் ஒன்று ரெனோவேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரியே உங்களுக்கு இடம் மாற்றி ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் ஒரு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணால் வெளிநாடு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைன்னு சொல்லக்கூடிய பாவகத்துக்கு ஏழாம் இடம் வெளிநாடு ஸோ குழந்தைக்கு வெளிநாட்டுக்கு படிக்க இருந்தால் படிக்க வைக்கலாம் ஒரு லோன் கிடைக்குமானால் லோன் கிடைக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை இயக்குவதால் துர்ஸ்தானம் விலகி துர்ஸ்தானம் விலகி நிறையா வட்டி கட்டி தண்டம் கட்டிட்டாங்க நிறையா பாதிச்சுட்டேங்க அதுலேருந்து மீண்டு வெளி வருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய காலம் ஒன்று அஞ்சு ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய காலம் ஒன்றாம் பாவகத்தையும் அஞ்சாம் பாவகத்தையும் ஏற்கிறாரு அப்போ அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் ஒன்றுங்கிறது நீங்க அஞ்சாம் இடம் தான் உலகத்திலே உன்னதமான அதிர்ஷ்ட பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அதை பார்க்குறாரு ஸோ ஒரு பஞ்சமில்லாத வாழ்வு பஞ்சமில்லாத வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அஞ்சு எட்டு யாருக்காவது அஞ்சுங்கிறது குழந்தை எட்டுங்கிறது தடை யாராவது ஒருத்தர் டெஸ்டி பேபிக்கு முயற்சி செஞ்சா எங்களுக்கு கர்மம் செய்ய குழந்தை உண்டா சனி கர்மாதிபதி கண்டிப்பாக கர்மம் செய்ய வாரிசு உண்டு நிறைய அந்த எடுத்து வைக்கிறாங்க உயிரணுவை எடுத்து வைக்கிறாங்க அதுக்கான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும் பேபி முயற்சி உண்டாகும் ஒரு முறை தேவிப்பட்டினம் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் தேவிப்பட்டினம் போயிட்டு வந்தால் அங்கே போய் இருபத்தேழு முறை கடலில் நீராடி ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் தேவிப்பட்டினத்தில் இருபத்தேழு முறை கடலில் நீராடி ஒன்பது முறை அங்கே இருக்கக்கூடிய கடலுக்குள் இருக்கக்கூடிய நவ பாஷான நவகிரகத்தை ஒன்பது முறை ஸ்ரீராம ஜெய மந்திரம் சொல்லி சுற்றி வரக்கூடிய வரக்கூடிய வர வர்றவங்களுக்கு துன்பம் விலகி லாபம் பெருகும் அடையும் நல்ல ஒரு அற்புதமான சூழலுக்கு ஏற்ற காலம் எட்டுங்கிற துன்பத்தை விலக போகிறீங்க நல்லா இருக்க போகுது இடமும் ஜாதகத்தில் புண்ணியஸ்தானமும் பெருகப் போகுது வருமானமும் வரக்கூடிய போகுது நாளுக்கு இரண்டாம் இடம் பக்கத்தில் சொத்தை வாங்கலாமா வாங்கலாம் அதே மாதிரி பன்னெண்டுக்கு ஒன்றாம் இடம் நான் வெளிநாடு போகலாமான்னு கேட்பாங்க சில அன்பர்கள் லக்கணத்துக்கு ராசிக்கும் பன்னெண்டாம் இடம் ஸோ கண்டிப்பாக அவங்க அவரே லாபம் வீட்டில் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் ஸோ நல்ல அற்புதமான காலம் மீன லக்கணம் மீன ராசிக்கு ரொம்ப அற்புதமான காலம் கடந்த காலத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருந்தார் ஸோ ராக் கேது ஏற்கனவே கேது இப்படி சனி இப்படி மோதி இப்போ தான் ஆகி உங்களுக்கு லாபம் வீட்டுக்கு வரப்போகிறாரு மீனலக்கணம் மீனராசிக்கு பொற்காலமே இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்கரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ பிறந்த கால ஜாதகத்தில் அதே மாதிரி கடகத்தில் குரு சுக்ரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி கன்னி ராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்ரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்ரன் என்பவர் அளவான பணம் சுக்கரன் என்பவர் சுகபோகம் குருங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிசபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்ரன் சூரியன் இருக்கோ இந்த சனி சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயர்வாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகி எது இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தால் அருமையாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்